வணக்கம். டன் செய்திகள். யாழ்ப்பாணம் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மனிதன் இணக்கம் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் இன்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் வாக்லே இந்திய அரசின் நிதியுதவியில் அமைக்கப்படும் யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்துக்கு சென்று புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டார். அதன் பின்னர் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்துக்கு விஜயம் மேற்கொண்டு இந்திய உயர்ஸ்தானிகர் நூலக செயற்பாடுகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண மாநகர முதல்வரும் சட்டத்தரணியுமான விஸ்வலிங்கம் மணிவண்ணனுக்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. சந்திப்பில் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் பாலச்சந்திரன், யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள், அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்தை எவ்வாறு இயக்குவது, அதை எப்படி விரைவாக திறப்பது போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் தூதுவரோடு கலந்துரையாடினோம். மிகவும் பிரயோசனமான ஒரு சந்திப்பாக இருந்தது. எவ்வளவு விரைவாக இந்த பண்பாட்டு மையத்தை நாங்கள் திறக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக திறப்புவதற்கு இரண்டு தரப்புமே எங்களுடைய விருப்பங்களையும் இணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டோம். அதேபோன்று பண்பாட்டு மையம் திறக்கப்பட்ட பின்பு அதை இயக்குவதற்கு ஏற்படக்கூடிய செலவுகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்திய அரசாங்கத்தினால் வழங்க முடியும் என்ற தகவலையும் அதற்கான ஏற்பாடுகளை தாங்கள் செய்கின்றோம் என்ற விடயத்தையும் எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தார். அதே நேரம் இந்திய பிரதமர் அவர்கள் வெகு விரைவாக யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்தை திறக்க வேண்டும் என்ற ஆவலோடு இருப்பதாகவும் எங்களுக்கு சொன்னார். சந்திக்கவில்லை என யாழ்ப்பாணம் நல்லூரில் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் பாரப்படுத்த கோரி சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர்களை சந்திக்கமைக்கு போராட்டக்காரர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் 13வது நாளாக இந்த சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இன்று நெல்லை ஆதீனத்துக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய உயர்ஸ்தானிகர் அங்கிருந்து வெளியேறும் போது அருகில் போராட்டத்தில் ஈடுபடும் தம்மை சந்திக்கவில்லை என போராட்டக்காரர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்திய தூதுவர் நெல்லை ஆதீனத்திலிருந்து வெளியேறி சென்றபோது எமக்கு நீதி வேண்டும், இலங்கையை குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டமையும் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண சுகாதார தொண்டர்களின் உணவு தவிர்ப்பு போராட்டம் 5வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்னால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வடக்கு மாகாண சுகாதார தொண்டர்களின் உணவு தவிர்ப்பு போராட்டம் 5வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. கடந்த 1ஆம் தேதியிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த வடக்கு மாகாண சுகாதார தொண்டர்கள் தமக்கான தீர்ப்பு வழங்கப்படாத கவலையில் கடந்த 8ஆம் தேதி தொடக்கம் தமது போராட்ட வடிவத்தை உணவு தவிர்ப்பு போராட்டமாக மாற்றி முன்னெடுத்து வருகின்றனர். எங்களுடைய உண்ணாவிர போராட்டம் இன்றைக்கு 4 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் கூட எங்களை சந்திக்க யாருமே வரவில்லை. இந்த வேளையில் நாங்கள் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் தான் நாங்கள் இந்த இடத்தில் இருக்கிறோம். இந்த சின்ன பிள்ளைகளோடும் கர்ப்பவதிகளும் வேதனைகளோடும் கணவனை இழந்தவர்கள், பெற்றோரை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள் தான் இதில் இருக்கிறார்கள். இந்த வேலைகளுக்காக இறங்க வேண்டும். அம்மா தான் எங்களுக்கு முடிவு சொல்லியே ஆக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக எங்களுடைய உயிர் போவது உண்மை. எங்களுடைய உயிர்களுக்கு அம்மா தான் காரணமாக இருப்பார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அடையாளம் காணப்பட்ட பிரச்சினைகள் தொடர்பாக செல்வம் அடைக்கலநாதன் எம்பி வடக்கு மாகாண ஆளுநருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அடையாளம் காணப்பட்டுள்ள பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ய கோரி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அடையாளம் காணப்பட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பில் உங்களின் மேலான கவனத்துக்கு கொண்டுவர விரும்புகின்றேன். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் குறிப்பாக வெளி நோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெறுவதற்கு வருகின்ற நோயாளிகள்
கோடை காலத்தில் வெயிலிலும் மழைக்காலங்களில் மழையிலும் நின்று மருத்துவ உதவியை நாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இந்த சிரமத்தை தணிக்க நடவடிக்கை எடுக்கவும் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கவும் 1 மில்லியன் ரூபாய் நிதி தேவை என்றும் ஏகமனதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழுவை மீண்டும் மறுசீரமைத்து அங்கத்தவர்களை இணைத்து செயற்பாடுகளையும் செயற்படுத்த வேண்டும். எனவே குறித்த பிரச்சினைகள் உடனடியாக நிவர்த்தி செய்ய துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை பெற்ற பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட மண்முனை பெற்ற பிரதேச சபையின் புதிய தவிசாளர் தலைமையிலான 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 11 உறுப்பினர்களின் ஆதரவுடன் அங்கீகரிக்கப்பட்டது. மண்முனை பெற்ற பிரதேச சபையின் புதிய தவிசாளர் டி தயானந்தனின் தலைமையில் மண்முனை பெற்ற பிரதேச சபையின் அமர்வு இன்று சபா மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பிரதி தவிசாளர் எஸ் சுந்தரலிங்கம், சபையின் செயலாளர் ஜெ சர்வேஸ்வரன் உட்பட சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது கடந்த 1ஆம் தேதி அன்று புதிய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட மண்முனை பெற்ற பிரதேச சபையின் தவிசாளர் டி தயானந்தன் 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சபையில் முன்வைத்தார். இதன்போது சபை உறுப்பினர்களின் கருத்து பரிமாறல்கள் இடம்பெற்றன. இதையடுத்து வரவு செலவு திட்டம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டதுடன் 11 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். எதிராக 6 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். 11 உறுப்பினர்களின் ஆதரவுடன் புதிய வரவு செலவு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. மண்முனை பெற்ற பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் எஸ் மகேந்திரலிங்கம் 2021 ஆண்டுக்கு சமர்ப்பித்த பட்ஜெட் ஏற்கனவே தோல்வியடைந்த நிலையில் புதிய தவிசாளராக டி தயானந்தன் கடந்த 1ஆம் தேதியன்று தெரிவு செய்யப்பட்டு 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் அவசர திருத்த வேலை காரணமாக மின் விநியோகத்தில் தடை ஏற்படும் என அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்ட கல்முனை மின் பொறியியலாளர் பிரிவில் அவசர திருத்த வேலை காரணமாக மின் துண்டிப்பு இடம்பெறவுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் கல்முனை பிராந்திய மின் பொறியியலாளர் அறிவித்துள்ளார். நாளைய தினம் கல்முனை, சாய்ந்தமருது, சம்மாந்துறை ஆகிய மின் பாவனையாளர் சேவை நிலையத்திற்குட்பட்ட தெரவைக்கோயில், கடற்கரை பள்ளி, அம்மன் கோவில், இஸ்லாமாபாத் வீட்டுத்திட்டம், உடையார் வீதி, அம்பாறை பிரதான வீதி, கல்முனை பிரதான வீதி, வீரமுனை, புதுப்பள்ளி, தைக்காப்பள்ளி, சொரிகல்முனை, விழினியடி, பொலிஸ் வீதி ஆகிய பகுதிகளில் காலை 8:30 முதல் மாலை 4:15 வரையும் மின்தடை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை நெந்தவூர், சம்மாந்துறை ஆகிய மின்பாவனையாளர் சேவை நிலையத்திற்குட்பட்ட சின்னப்பாளமுனை, கோணாவத்தை, தியேட்டர் வீதி, மல்கம்பிட்டி, நெய்னாக்காடு ஆகிய பகுதிகளிலும், செவ்வாய்க்கிழமை கல்முனை நெந்தவூர் ஆகிய மின்பாவனையாளர் சேவை நிலையத்திற்குட்பட்ட 12ஆம் கொலனி, அன்னமலை, நட்பட்டிமுனை, மணல்சேனை, சேனை குடியிருப்பு, ஒளிவில் திராய்கணி ஆகிய பகுதிகளிலும், புதன்கிழமை நெந்தவூர் மின்பாவனையாளர் சேவை நிலையத்திற்குட்பட்ட நெந்தவூர் பகுதிகளிலும், வியாழக்கிழமை நெந்தவூர், சம்மாந்துறை ஆகிய மின்பாவனையாளர் சேவை நிலையத்திற்குட்பட்ட சின்னப்பாளமுனை, கோணாவத்தை, வெளவாலோடை, சென்னல் கிராமம், உடங்க 40 வீட்டுத்திட்டம் ஆகிய பகுதிகளில் காலை 8:30 முதல் 5 வரையும், சனிக்கிழமை நெந்தவூர், சம்மாந்துறை ஆகிய மின் பாவனையாளர் சேவை நிலையத்திற்குட்பட்ட அட்டாளச்சேனை, ஜிடிசி தெற்கு, வடக்கு வீதி, முஸ்தபாபுரம், ஹிஜ்ராபுரம், சம்புமடு ஆகிய பகுதிகளிலும் காலை 8:30 முதல் மாலை 5 வரையும் மின் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாசுக்கருவாடு இறக்குமதிக்கு இலங்கை தடை விதித்துள்ளதால் இந்தியாவில் மாசுக்கருவாடுகள் தேக்கமடைந்துள்ளன. இலங்கை மாசுக்கருவாடு இறக்குமதிக்கு தடை விதித்துள்ளதால் இந்தியாவில் 100 கோடி மதிப்பிலான மாசுக்கருவாடு தேக்கமடைந்துள்ளதால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாசுக்கருவாடு தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இலங்கை அரசு மாசுக்கருவாடு இறக்குமதிக்கு கடந்த நவம்பர் 5ஆம் தேதி தடை விதித்த நிலையில் இந்தியாவிற்கு அதிகளவு அந்நிய செலாவணி ஈட்டித்தரும் தொழில் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் இந்திய ஏற்றுமதி நிறுவன உரிமையாளர்கள், தொழிலாளர்கள், சார்பு தொழிலாளர்கள் என சுமார் 100,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 60,000 கிலோ மாசுக்கருவாடு இந்தியாவில் தேக்கமடைந்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 100 கோடியை தாண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் பிடிக்கப்படும் மீன்களை உரிய முறையில் ஏற்றுமதி செய்ய முடியவில்லை எனவும் இலங்கையிலிருந்து கருவாடு ஏற்றுமதி அதிகளவில் இடம்பெறுவதால் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கருவாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் கடற்றொழில் அலுவல்கள் மற்றும் மீன் ஏற்றுமதி ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் கருவாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டு
காணப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கருவாட்டுக்கு வெளிநாட்டு சந்தையில் பாரிய கேள்வி காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் கருவாடு இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும் என கூறிய அவர் அந்த சந்தர்ப்பத்தில் இறக்குமதி வரி பெருமளவு அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். எனினும் உள்நாட்டு கடற்றொழிலாளர்களின் கருவாடு தேவைக்கு அதிகமாகவே நாட்டில் உள்ளது எனவும் கடற்றொழிலாளர்கள் மற்றும் மீன் ஏற்றுமதி ராஜாங்க அமைச்சர் காஞ்சனி விஜயசேகர் தெரிவித்துள்ளார். காலி ரத்கம பகுதியில் ஹெரோயின் மற்றும் உந்துருளி ஒன்றுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காலி ரத்கம பகுதியில் 20 கிராம் ஹெரோயின் மற்றும் உந்துருளி ஒன்றுடன் 60 வயது பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் காலி ரத்கம பகுதியை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போதே அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்த காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள அனைத்து சதோச வீட்டணி நிலையங்களிலும் அத்தியாவசியப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி சிவப்பு வெங்காயம், சிவப்பு அரிசி மற்றும் உள்ளூர் உருளைக்கிழங்கு ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. தற்போது 300 ரூபாவுக்கு விற்பனையாகும் 1 கிலோ சிவப்பு வெங்காயத்தை 195 ரூபாவிற்கும் 1 கிலோ உள்ளூர் உருளைக்கிழங்கினை 150 ரூபாவிற்கும் 93 ரூபாவுக்கு விற்பனையாகும் 1 கிலோ சிவப்பு அரிசியை 89 ரூபாவுக்கும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விலைகளானது இன்று முதல் அமலுக்கு வரும் என வர்த்தக அமைச்சின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை கடந்த பிப்ரவரி முதல் 27 அத்தியாவசியப் பொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் காந்தநேதி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சீன இறக்குமதியின் போது 15.9 பில்லியன் ரூபாய் வருமான இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் காந்தநேதி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்துள்ளார். சீன இறக்குமதி மீதான வரியை 25% வரையில் குறைத்ததன் ஊடாக இந்த நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்துக்கு நெருக்கமான வியாபாரிகளுக்கு சலுகை வழங்கும் விதமாக இவ்வாறு வரி குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா மாவட்டம் பொக்வந்தலாவ பலாங்குட பிரதான வீதியில் முச்சக்கர வண்டிகொன்று தீக்கிரையாகியுள்ளது. நுவரெலியா மாவட்டம் பொக்வந்தலாவ பலாங்குட பிரதான வீதியின் பொக்வந்தலாவ தபால் நிலையத்துக்கு முன்பு முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பற்றி தீக்கிரையாகியுள்ளது. பொக்வந்தலாவ பகுதியிலிருந்து கெம்பியன் பகுதிக்கு சென்ற முச்சக்கர வண்டி இவ்வாறு தீப்பற்றியிருந்துள்ளது. முச்சக்கர வண்டி தீப்பற்றியமை தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொக்வந்தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா ராகலி தோட்ட தீ விபத்தில் 16 தொழிலாளர் குடியிருப்புகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளன. நுவரெலியா மாவட்டம் ராகலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ராகலி தோட்டம் 2 பிரிவில் 16 வீடுகளை கொண்ட நெடுங்குடியிருப்பில் இன்று அதிகாலை 3:45 ஏற்பட்ட தீ விபத்தில் 16 வீடுகள் முற்றாக எரிந்து தீக்கிரையாகின. இந்த வீடுகளில் குடியிருந்த 14 குடும்பங்களைச் சேர்ந்த 61 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஆண்கள் 26 பேரும் பெண்கள் 32 பேரும் 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் 3 பேரும் அடங்குகின்றனர். குறித்த தோட்டத்தில் முதலாம் இலக்க நெடுங்குடியிருப்பிலேயே இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து போலீசாருக்கும் தீயணைப்பு பிரிவினருக்கும் தகவல் வழங்கப்பட்டதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த நுவரெலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் மக்களுடன் இணைந்து கடும் பிரயத்தனத்தின் பின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவந்த போதும் 16 குடியிருப்புகளை கொண்ட குறித்த லயன் முற்றாக இருந்து உடைமைகளும் நாசமாக்கியுள்ள நிலையில் நிற்கதியானவர்கள் தோட்ட ஆலயத்திலும் உறவினர்கள் வீடுகளிலும் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணமும் சேத விவரமும் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் தீ விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் ராக்கலை போலீசார் தெரிவித்தனர். இத்தீ விபத்தால் உயிர்ச்சேதம் எதுவும் ஏற்படாத போதிலும் பெருமளவில் பொருட்சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. வீட்டு உபகரணங்கள், முக்கிய ஆவணங்கள், தங்க நகைகள், பாடசாலை மாணவர்களின் சீருடைகள் மற்றும் பாடப்புத்தகங்கள் தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களுக்கான நிவாரண உதவிகளை தோட்ட நிர்வாகம், அனர்த்த முகாமைத்துவ நிலையம், நுவரெலியா பிரதேச சபை ஊடாக வழங்கப்பட்டுள்ளது. பௌத்த பிக்குகள் சங்கத்தினர் சுதந்திர சதுக்கத்தில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைக்கும் பொதுபல சேட்ட அமைப்பு உட்பட பௌத்த அமைப்புகளை தடை செய்ய முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நேற்று பொதுபல சேனா அமைப்பினரும் பௌத்த பிக்குகள் சங்கத்தினரும் ஒன்றிணைந்து சுதந்திர சதுக்கத்தில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை இல்லாதொழிக்கும் கொள்கை திட்டங்களை மார்ச் 11 என பெயர் குறிப்பிட்டு அரசாங்கத்திடம் கையளித்தனர். குறித்த கொள்கை திட்டத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விடுதலை புலிகள் அமைப்பு செயற்பட்ட காலகட்டத்தில் ராணுவத்தினரின் உளவாளிகளாக செயற்பட்ட பயங்கரவாதி சக்ரான் காசிம் உட்பட முஸ்லிம் இளைஞர்களுக்கு யார் ஆயுதம் நிதியுதவி வழங்கியது, வழங்கப்பட்ட ஆயுதங்கள் மூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டதா, இல்லையெனில் அந்த ஆயுதங்களுக்கு என்ன நடந்தது, April 21 குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு அரசியல் நோக்கங்களை விடுத்து தண்டனை வழங்கப்பட வேண்டும், இஸ்லாமிய அடிப்படைவாதம் தொடர்பில் முன்னாள் நீதியமைச்சர் 2016 நவம்பர் 18 பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர்களான ரிஷாட் பதியுதீன், அனாஸ் நசீர், முஜிபுர் ரஹ்மான், தேசிய சுரா கவுன்சிலின் தலைவர் டெரக் மொஹமட், இலங்கை முஸ்லிம் கவுன்சிலின் தலைவர் எம் எம் அலீம், ஐக்கிய தௌஹீத் ஜமாத் அமைப்பு முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா ஆகியோருக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். கட்டுவாப்பட்டிய தேவாலயத்தில் குண்டு தாக்குதல் நடத்திய தீவிரவாதியின் மனைவியான சாரா உயிருடன் உள்ளாரா என்பது தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். April 21 குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கான விசாரணை விசேட மேல்நீதிமன்றம் ஊடாக நாளாந்தம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். பொதுபல சேனா அமைப்பை தடை செய்யவும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவும் ஆணைக்குழு முன்வைத்துள்ள யோசனை மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். April 21 குண்டு தாக்குதல் சம்பவத்தை முன்னெடுக்க தயாரான காரணிகளை பயங்கரவாதி சக்ரான் குறிப்பிட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்காரணிகளான அல்லாஹ் கடவுளுக்கான கடவைகளில் ஒன்றாக கடவுளால் படைக்கப்பட்ட இஸ்லாமிய ராஜ்யத்தில் சிரியாவில் முஸ்லிம் சமூகத்தினர் படுகொலை செய்யப்பட்டமைக்கு பழிவாங்கும் வகையில் நியூசிலாந்து கிரைஸ்ட்சர்ச் முஸ்லிம் பள்ளிவாசலில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பழிவாங்கும் வகையில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கும் இலங்கைக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. ஆகவே இவ்வாறான இனம் மத கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு அரசியல் கட்சிகள் செயற்படுகின்றமையால் தேசிய நல்லிணக்கம் பாதிக்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான அரசியல் கட்சிகளை முழுமையாக தடை செய்ய வேண்டும். மேற்குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து யோசனைகள் குறித்தும் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என குறித்த கொள்கை திட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசியல்வாதி ஒருவரின் தலையீட்டினால் உயிர்த்த ஞாயிறு அறிக்கையின் விடயங்கள் மாற்றமடைந்துள்ளது என ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்த ஜனாதிபதி விசாரணை குழுவின் அறிக்கை தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொண்ட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்ற போராட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது இவ்வாறு குறிப்பிட்டார். திடீர் மறைகரம் ஒன்றின் செயற்பாடுகளினால் இந்த அறிக்கை தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் தகவல் வழங்கியவரை துப்பாக்கியால் சுட்டதற்கு நிகரானதாகும். முன்னதாக ஜனாதிபதி ஆணைக்குழு செயற்பட்ட விதமும் இறுதியாக செயற்பட்ட விதமும் முற்றிலும் மாறுபட்டது. இது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. யாராவது மோசமான அரசியல்வாதி ஒருவரின் தலையீட்டினால் இந்த அறிக்கையின் விடயங்கள் மாற்றமடைந்துள்ளன. இந்த பலாத்காரங்களுக்கு மத்தியில் மட்டையிடப் போவதில்லை. பொதுஜன முன்னணிக்குள் அரசியல் சூழ்ச்சிக்காரர்கள் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாகன் பிரதீப் விதாரண தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்குள் அரசியல் சூழ்ச்சிக்காரர்கள் இல்லை, ஆனால் கூட்டணிக்குள் இருக்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சஹான் பிரதீப் விதாரண தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். இளைஞர் விவகார அமைச்சனை நாமல் ராஜபக்ஷ பொறுப்பேற்றதன் பின் இளைஞர் விவகார அதிகார சபை முன்னரை விடவும் பாரிய வேத திட்டங்களை இளைஞர்களுக்காக செய்து வருகின்றது. அனைத்து கிராம சேவக பிரிவுகளிலும் தொகுதிகளிலும் இளைஞர் முன்னணி செயல்படுகின்றது. இளைய நாடாளுமன்றத்தின் ஊடாக பாரிய வேலை திட்டங்கள் இடம்பெறுகின்றன. அதன் ஊடாக இளைஞர்கள் அரசியலில் பிரவேசிக்க வாஞ்சியாக இருக்கின்றனர். அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ அனைத்து பிரதேசங்களுக்கும் சென்று இளைஞர்களுக்கு அவசியமான விடயங்களை வழங்கி விளையாட்டு உபகரணங்களை அளித்து பயிற்சிகளை வழங்கவும் ஹம்பகாவிலிருந்து அவர் ஆரம்பித்திருக்கின்றார். பொருளாதார ரீதியில் இளைஞர்களுக்கு உதவி அளிக்கவும் வர்த்தக செயற்பாடுகளை விரத்தி புற வைக்க 4% கடன் சேவை, இளைஞர்களை முயற்சியாளர்களாக மாற்றுகிற வேலை திட்டமும் ஒரு பக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் கிராமங்களுக்கு விளையாட்டுத் திடல் என்கின்ற திட்டத்தில் அமைக்கப்பட்டு இளைஞர்களை ஒழுங்குபடுத்தும் திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தொகுதி ரீதியாக உடற்பயிற்சி நிலையங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச ரீதியில் பொதுஜன முன்னணியின் கிளைகளை அமைத்து அந்நாடுகளில் உள்ள இளைஞர்களையும்
இணைக்க எதிர்பார்க்கின்றோம். 5,000 மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் இளைஞர்களின் நலன்களுக்காக அரசாங்கம் வழங்கியுள்ளது. கிரிக்கெட் விளையாட்டினை விருத்தி செய்ய ஒலிம்பிக் வரை கிராமங்களில் உள்ள இளைஞர்களை அழைத்து செல்லக்கூடிய வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அசோக் அபேசிங்க அண்மையில் கிராமம் ஒன்றிற்கு சென்று வீரரை போல் ஒன்றை கூறியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலுடன் ஜனாதிபதியும் பசில் ராஜபக்சவும் தொடர்பு பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறு கூறிவிட்டு நாடாளுமன்றத்திற்குள் வந்து அவர் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு செல்லாமல் 2 தினங்களாக ஒளிந்து கொண்டிருந்தார். அவர் தைரியமாக அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தைரியமாகவே அவர் ரகசிய போலீசாரிடத்தில் சென்று வாக்குமூலம் அளித்திருக்க முடியும். ஆகவே கிராமங்களுக்கு ஒன்றை கூறவும் பின்னர் சட்டத்துக்கு முன் பயப்படுவதுமே சட்டத்துக்கு முன் அவர் தனது விவகாரத்தை நிரூபிக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியினர் சட்டத்துக்கு முன்பாக ஒழுகின்றனர். முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி ஒரே நாடு ஒரே சட்டத்திற்கு இடமளிக்க முடியாது என்கின்றார். அன்று நல்லாட்சி அரசாங்கம் அவர்களுக்கு ஏற்றது போல் நடனமாடி பொம்மையாகியிருந்தது. ஆனால் இந்த அரசாங்கத்தை அப்படி கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முடியாது. அசாத் சாலி போன்றவர்களுக்காக சட்டத்தை வளைக்க முடியாது. தமக்கு அவசியமானவற்றை இங்கு அசாத் சாலிக்கு செய்ய முடியாது. இந்த நாட்டு சட்டத்திற்கு அவர் அடிபணிய வேண்டும். அரசியல் சூழ்ச்சிக்காரர்கள் அரசாங்கத்திற்குள் இருப்பதாக அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார். மக்கள் மீதும் சூழல் மீதும் பற்றுக் கொண்டவர்களே பொதுஜன முன்னணிக்குள் இருக்கின்றனர். கட்சிக்குள் அரசியல் சூழ்ச்சிக்காரர்கள் இல்லை. சிலவேளை கட்சிக்குள் இருப்பவர்களுடன் தொடர்பு கொண்ட அரசாங்கத்திற்குள் இருக்கும் கூட்டணியில் உள்ள சில கட்சிகளில் அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம் என்பதை அமைச்சர் விமலிடமே விசாரிக்க வேண்டும். குரங்குகளைப் போல் அங்கும் இங்கும் பாய்ந்து இறுதியில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ செய்த செயற்பாடுகள் பணிகளை புகழ்ந்து பாராட்டலாம். எனினும் வேலை திட்டங்களை அன்றும் இன்றும் பிரதமர் மஹிந்தவும் ஜனாதிபதி கோட்டாபேவுமே இணைந்து செய்தார்கள். ஆகவே ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்குள் அரசியல் சூழ்ச்சிக்காரர்கள் இல்லை, கூட்டணிக்குள் இருக்கலாம். நிர்பய பிரகாஷ் அக்கலான சிஐடி கீழ காட்டி உத்தரவு எத்தன்டியா பிரகாஷ்கரனா பார்லிமெண்ட்டையும் ரெக்கவர் யாருக்கு 2022 பிப்ரவரியில் உள்ளூராட்சி சபைகள் கலைக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கமக மாவட்ட இணைப்பாளர் தரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை உள்ளூராட்சி சபை தேர்தலில் இளைஞர்களின் பங்களிப்பினை 25% அதிகரிக்கும்படியான கோரிக்கையை விடுக்க உள்ளதாக குளியாப்பட்டி பிரதேச சபை உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கமக மாவட்ட இணைப்பாளருமான தரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். එතකොට ඒ ක්‍රමය වෙනස් විය යුතුයි කියන මතය ශ්‍රී ලංකා පොදුජන තරුණ පෙරමුණ ඉන්නවා. ඒ වගේම තමයි ඒ 125ක කටින් ඉලංගරපෙන් බර්ලාටින් මාබර මර්සිරම පිසිර වර්ගින්චෝ. எதிர்வரும் பிப்ரவரியில் உள்ளூராட்சி சபைகள் கலைக்கப்பட உள்ளன. கடந்த நல்லாட்சி அரசினால் கொண்டுவரப்பட்ட உள்ளூராட்சி சபை கட்டளை சட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றன. அதில் வெற்றி பெறும் கட்சிக்கு போனஸ் ஆசனங்கள் கிடையாது என்றும் தோல்வியடையும் கட்சிகளுக்கு அந்த ஆசனங்கள் கிடைக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதனை மாற்றியமைக்க வேண்டும். மேலும் 25% பெண்கள் பங்களிப்பு சேர்க்கப்பட்டுள்ளது. இளைஞர்களின் பங்களிப்பினை நீக்கியே இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கட்சியில் பேச்சு நடத்தி பெண்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் மாகாண சபை உள்ளூராட்சி சபை தேர்தலில் இளைஞர்களின் பங்களிப்பினை 25% அதிகரிக்கும்படியான கோரிக்கையை விடுக்க உள்ளோம். அடுத்ததாக நாட்டுக்கு வெளியே நாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கும் தேர்தலில் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பத்தை அளிக்கும்படி பேச்சு நடத்தப்படுகின்றது. அமெரிக்காவில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் இளைஞர் அமைப்பினை நிறுவ உள்ளோம். பின்னர் ஜப்பான், இந்தோனேஷியா, வியட்நாம், ஐரோப்பா நாடுகள் உட்பட 15 நாடுகளில் இருந்து இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களை இணைத்துக் கொண்டு எமது கட்சியின் இளைஞர்களின் வலையமைப்பை அமைக்க உள்ளோம். அடுத்த வாரத்தில் உதவி ஆசிரியர் பதவிக்கான கோரல் விடுக்கப்பட உள்ளது. மரங்களை வெட்டுவதால் பல இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன. தனிப்பட்ட முறையில் நான் குருநாகல் சென்று விசாரித்த போது காணி பகிரளிப்புகள் இடம்பெறுகின்றன. மூலிகை மரங்கள் அகற்றப்பட்டு சர்வதேச ரீதியில் கேள்வியுள்ள மரங்களை நடுவதற்கே நடவடிக்கை இடம்பெறுகின்றது. ඊළඟ මැතිවරණවලදී ඡන්දය භාවිතා කිරීමට අවස්ථාව දෙන්න ඕන කියන ඉල්ලීමක් දැන්ට සාකච්ඡා වෙලා තියෙනවා. ඒ අනුව විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ට ඡන්දය දෙනවා නම් அரசாங்கம் சீனாவிடமிருந்து நிதியை பெற முற்படுவதாக முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான செயற்திட்டத்தை முன்னெடுப்பதற்கு பதிலாக இலங்கை அரசாங்கம் சீனாவிடமிருந்து நிதியை பெற முற்படுகின்றது என முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு $1.5 பில்லியன் நிதியை வழங்குவதற்கு சீனா அனுமதி அளித்திருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் குமார் கப்ரால் தெரிவித்துள்ளதாக பிரபல ஆங்கில நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியாகியிருந்தது. இந்நிலையில் இதுகுறித்து மங்கள சமரவீர தனது டுவிட்டர் பக்கத்தில் கருத்தொன்றை பதிவிட்டுள்ளார்.
குறித்த பதிவில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான முறையான செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு பதிலாக இலங்கை அரசாங்கம் தற்காலிகமான பொருளாதார மூழ்ச்சிக்காக சீனாவிடம் $1 பில்லியன் நிதியை பெற உள்ளது. இது இதன் அடிப்படையிலான வருகை. அத்தோடு இதனை மீள செலுத்துவதற்குரிய காலப்பகுதி எவ்வளவு என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வன்னி மாவட்டத்தின் சுதந்திர கட்சியின் தலைவராக கலாநிதி சுரேந்திராகவன் நியமிக்கப்பட்டுள்ளார். வன்னி தேர்தல் மாவட்டத்தின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சுரேந்திராகவன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப செயலாளராகவும் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவை உள்ளடக்கிய வன்னி தேர்தல் மாவட்டத்தின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேனவினால் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான நியமன கடிதத்தினை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சுரேந்திராகவனிடம் முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் வைத்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கி வைத்தார். மட்டக்களப்பு மாவட்டம் வந்தார்முலி பிரதேசத்தில் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு தாயக நண்பர்கள் வட்டம் அமைப்பு ஏற்பாடு செய்த பல்வேறு நிகழ்வுகள் வந்தாரமுலி பிரதேசத்தில் நடைபெற்றன. அமைப்பின் தலைவர் கருணாகரன் நிஷாந்தராஜ் தலைமையில் அகஸ்தியர் அறநிறை பாடசாலையுடன் இணைந்து இந்நிகழ்வுகள் நடாத்தப்பட்டன. கலாச்சார ரீதியான போட்டி நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குதல் மற்றும் சமய சமூக முக்கியஸ்தர்கள் கௌரவிப்பு ஆகிய நிகழ்வுகள் இங்கு நடைபெற்றன. இந்நிகழ்வில் தாயக நண்பர்கள் வட்டம் அமைப்பின் கிழக்கு மாகாணத்திற்கான பிரதான இணைப்பாளர்கள், வந்தாரமுலை பெரியதம்பிரான் ஆலய பிரதம பூசகர், நிர்வாகிகள், வந்தாரமுலை சமாதான நீதிவான்கள், அகஸ்தியர் அறநிறை பாடசாலை நிர்வாகிகள், காட்டித்தந்த இன்கோணேஸ்வரர் அறநிறை பாடசாலை நிர்வாகிகள், அறநிறை பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் மற்றும் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வினை சிறப்பிக்க சைவ சிந்தனைகளை தெளிவுபடுத்தும் வகையில் நடைபவனி நடைபெற்றதை அடுத்து அறநிறை பாடசாலை மாணவர்களால் பல கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. அறநிறை பாடசாலைகளின் தொடர்ச்சியான செயற்பாடுகளுக்காக தம்மை அர்ப்பணித்து பல வருட காலமாக சேவையாற்றி வருகின்ற ஆசிரியர்கள் நினைவுச்சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் கலாசார ரீதியான போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களும் சான்றிதழ்கள், பரிசில்கள், சைவ நூல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.